Hello friends, இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல வந்து விபிஏல வந்து எப்படி வந்து ஒரு யூசர் ஃபார்ம்ல லிஸ்ட் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், எப்படி வந்து ஒரு கொம்போ பாக்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு கூட ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், இப்போ அஞ்சு வீடியோ வச்சு நீங்கள் வந்து அஞ்சு இமேஜை வச்சு இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, எனக்கு வந்து 100 இமேஜ் வச்சு எனக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். இப்போ அதை வந்து இதில் வந்து ஒரு 10 இமேஜை வச்சு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி 100 இமேஜ் வேணாலும் நீங்கள் வச்சு வேணால் ஒரு வீடியோ பண்ணிக்கலாம் எப்படின்னு பாருங்கள், எப்படி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இப்போ டெவலப்பர் கிளிக் பண்ணிங்க, அதாவது எக்ஸலில் வந்து டெவலப்பர் கிளிக் பண்ணிங்க, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் வந்து டெவலப்பர் போய் கிளிக் பண்ணிங்க, டெவலப்பர் ரிப்பனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது அதில் போய் விஷுவல் பேசிக், இந்த விஷுவல் பேசிக்கை போய் கிளிக் பண்ணிங்க. விஷுவல் பேசிக்கை கிளிக் பண்ணோடனே கீழே வந்து இந்த ஒரு மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன் வந்துடும், அதில் போய் இந்த இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க. இந்த இன்சர்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் என்ன இருக்கும்னா யூசர் ஃபார்ம்னு இருக்கும், அந்த யூசர் ஃபார்மை போய் கிளிக் பண்ணிங்க. இந்த யூசர் ஃபார்மை போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து யூசர் ஃபார்ம் வந்துடும். இப்போ இந்த இடத்துல போய் நம்ம டிசைன் பண்ணிக்க வேண்டியது. என்ன டிசைன் பண்ண போகிறோம்னா, போன வீடியோவில் வந்து நம்ம கொம்போ பாக்ஸை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து யூசர் ஃபார்மில் வந்து டூல கண்ட்ரோலில் வந்து லிஸ்ட் பாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட் பாக்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ட்ராப் பண்ணிங்க, இப்படி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ட்ராப் பண்ணிங்க. அதுக்கு அடுத்தது இமேஜ். இப்போ என்ன செய்ய போகிறேன், இங்கே ஒரு 10 நேம் கொடுக்க போகிறேன். 10 நேம் கொடுத்துட்டு இந்த ஒவ்வொரு நேமை கிளிக் பண்ணும்போது அதனுடைய இமேஜ் வந்து இந்த இடத்துல தெரியும். அப்போ இங்கே என்ன, இந்த இடத்துல என்ன வேணும்னா ஒரு இமேஜ் பாக்ஸ் ஒன்று வேணும், எப்படி வேணும்னா அந்த இருக்கு இமேஜ் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் ட்ராப் பண்ணிங்க. இந்த அளவு ட்ராப் பண்ணிவிட்டேன், எனக்கு இமேஜ் இந்த அளவு வேணும், ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும்னா லிஸ்ட்டை கொண்டு வரணும். இப்போ யார் யார் பேரோ அத்தனை பேரையும் கொண்டு வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ஆக்டருடைய நேம் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன், இந்த நேம் இங்கே கொண்டு வந்துடுங்க. எப்படி கொண்டு வரதுன்னா, இப்போ நம்ம வந்து லிஸ்ட் பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், பேர் கொண்டு வரணும். இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து எக்ஸலுக்கு போயிடுங்க. எக்ஸலில் வந்து நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10 நேமும் டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது 10 ஆக்டர்னுடைய நேமை வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு நேராக என்ன செய்யணும், இந்த இருக்கு பாருங்கள், இந்த A1 இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த இதுக்கு வந்து ஒரு நேம் ஒன்று கொடுத்துருங்க. என்ன நேம் ஒன்று கொடுக்கலாம், இப்போ நான் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போய் நினச்சி போகிறேன் ஆக்டர்னு கொடுக்குறேன், ஆக்டர், அதாவது இந்த நேம் அப்படியே செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் என்ன செய்ய போகிறேன், நான் வந்து ஆக்டர்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் தட்டுறேன். அப்போ என்ன செய்ய, இந்த நேம்லாம் ஆக்டருங்கிற ஒரு நேமில் போய் சேவ் ஆகிடும், ஓகேங்களா. இப்போ அடுத்தது நேராக நெக்ஸ்ட் வந்துனது இதுக்கு வந்துடுங்க, விஷுவல் பேசிக் வந்துடுங்க. இது முடிஞ்சு இதோட முடிச்சுட்டு நேராக விஷுவல் பேசிக் வந்துடுங்க. இப்போ விஷுவல் பேசிக் வந்துட்டிங்கன்னா அதில் இப்போ இந்த லிஸ்ட் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து என்ன இருக்கும்னா ரோசோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது இந்த கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு நேராக வந்து ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்துட்டிங்கன்னா அதில் வந்து ரோ சோர்ஸ்ன்னு இருக்கும், அந்த ரோ சோர்ஸ் அப்படி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன நேம் கொடுத்தோம், ஆக்டர்னு கொடுத்தோம்ல, இந்த ஆக்டருங்கிறத வந்து இங்கே என்ட்ரி பண்ணிக்கணும். கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரி தட்டினீங்கன்னா அங்கே என்னென்ன நேம் இருந்துச்சோ அந்த நேம் எல்லாமே இங்கே வந்துடும், இந்த வந்துருச்சு பாருங்க, ஓகேங்களா. இப்போ இந்த கமலை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அவனுடைய இமேஜ் இங்கே வரணும். இந்த ரஜினின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய இமேஜ் வரணும். அந்த மாதிரி தான் அதனுடைய இது. அப்போ இதுக்கு எதுக்குன்னா இதுக்கு வந்து கோடிங் எழுதுங்க. அப்போ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், அதாவது இந்த இது இந்த இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் நீங்கள் கோடிங் எழுதுங்க. லிஸ்ட் பாக்ஸில் போய் என்ன செய்யணும், கோடிங் எழுதுங்க. கோடிங் எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து அந்த இமேஜெல்லாம் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்க அந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ஃபோட்டோலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னா ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் உள்ள ஒரு டைரக்டரி உள்ள நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த ஏரியா இதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம இந்த ஃபைல் நேம் இருக்குல்ல, இந்த எக்ஸலினுடைய ஃபைல் நேம் என்ன நேமில் இருக்குது கொஞ்சம் மேலே பாருங்கள், இங்கே வந்து புக்கு ஒன்றுன்னு இருக்குது. இந்த புக்கு ஒன்று என்ன செய்யணும்னா இமேஜெலாம் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் போய் இந்த ஃபைல் நேம் அந்த எக்ஸல் ஃபைல் நேமை போய் சேவ் பண்ணணும். சொல்கிறதுக்கு ஒரு விளங்குதுங்களா, அதாவது என்னென்னா இப்போ நம்ம இமேஜெலாம் வந்து எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் இந்த எக்ஸல் ஃபைலையும் போய் சேவ் பண்ணணும். எப்படி சேவ் பண்ணுறேன்னு பார்த்துங்க. இப்போ இந்த எக்ஸல் ஃபைல் இருக்குது, நேராக அந்த ஃபைலுக்கு போயிடுங்க. ஃபைலில் போய் நேராக என்ன செய்ய போகிறேன், சேவ் கொடுக்க போகிறேன். சேவ் கொடுத்தோடனே உடனே லொக்கேஷன் கேட்கும், அதாவது எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ண போகிறேன்னு கேட்குது. எனக்கு வந்து பிக்சரை வந்து என்னுடைய கம்ப்யூட்டரில் எதில் வச்சுருக்கேன்னா டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன், அதாவது இந்த 10 பிக்சரை வந்து எங்கே வச்சுருக்கேன்னா டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன். டவுன்லோட்ஸ் அப்படி கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து இந்த ஆக்டருங்கிற ஃபோல்டர் உள்ளே வச்சுருக்கேன், இந்த வச்சுருக்கேன் பாருங்கள், ஆக்டர் ஃபோல்டர் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆக்டர் உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு
இந்த இடத்துல போய் சேவ் பண்ணிங்க. இப்போ என்ன நேம் கொடுக்க போகிறேன், இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து லிஸ்ட்டு பாக்ஸு சும்மா 500 நேம் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த கீழே கேட்குது பாருங்கள், சேவஸ் டைப்புன்னு சொல்லுதுல்ல, சேவஸ் டைப்பு இதை அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய் மாற்றிங்க. எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு டெம்ப்ளேட் இது எதுக்கு கொடுக்குறோன்னா, நம்ம கோடிங் எழுதுகிற மாதிரி இருந்தால் இந்த இதை சூஸ் பண்ணணும். அதாவது எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு டெம்ப்ளேட்டை போய் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ லிஸ்ட் பாக்ஸ் நேம் கொடுத்தாச்சு, எக்ஸல் மேக்ரோ எனேபிள்னு கொடுத்தாச்சு, இங்கே மாறிடுச்சு பாருங்கள். இதை போய் என்ன செய்யுங்க, டவுன்லோட்ஸில் சூஸ் பண்ணிங்க. டவுன்லோட்ஸில் சூஸ் பண்ணிட்டு ஆக்டரையும் சூஸ் பண்ணிங்க, அதில் போய் தான் சேவ் ஆகணும். அதாவது இந்த லிஸ்ட்டு ஃபைங்கிறதுல போய் சேவ் ஆகணும், டவுன்லோடில் போய் ஆக்டரில் போய் சேவ் ஆகணும். ஏன் ஆக்டரில் சேவ் ஆகணும்னா, ஆக்டரில் தான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், நான் இமேஜ் பிக்சர்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் இமேஜ் பிக்சர்லாம் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல தான் என்ன செய்யணேன், இந்த ஃபைல் நம்ம போய் சேவ் பண்ணணும். இப்போ லிஸ்ட்டு பாக்ஸ் ஃபைன்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ நேராக போய் சேவ் கொடுத்துருங்க. இப்போ போய் சேவ் கொடுத்துருங்க, ஓகேங்களா. அப்போ இந்த எக்ஸல் ஃபைல் போய் எங்கே சேவ் ஆகிருக்கும், இமேஜிங்கிற ஃபோல்டரில், அதாவது ஆக்டருங்கிற ஃபோல்டரில் போய் சேவ் ஆகிருக்கும். அப்போ தான் இந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக வந்து ரன் ஆகும், ஓகேங்களா. இப்போ வந்துருங்க, இப்போ சேவ் ஆகிட்டு, ஓகே சேவ் ஆகி முடிஞ்சு. இப்போ நமக்கு எக்ஸலில் வேலை முடிஞ்சு. இப்போ நேராக விசுவல் பேசிக்கு வந்துடுங்க. விசுவல் பேசிக்கு வந்துட்டீங்க, விசுவலுக்கு பேசிட்டு வந்துட்டு இந்த இடத்துல கோடிங் எழுத போகிறீங்க. என்ன அதில் எழுத போகிறீங்க, இங்கே கிளிக்கில் இருக்குது, இங்கே போய் சேஞ்சுன்னு மாற்றிங்க. அதாவது லிஸ்ட்டு பாக்ஸ் ஒன்று இங்கே சேஞ்சுன்னு மாற்றிங்க. மாற்றிட்டு இங்கே இந்த இடத்துல போய் கோடிங் எழுத போகிறீங்க. இந்த இடத்துல என்ன செய்ய போகிறீங்க, கோடிங் எழுத போகிறீங்க, ஓகேங்களா. அது எப்படி கோடிங்னா, இப்போ எந்த இடத்துல பிக்சர் வரணும், அதாவது எந்த இடத்துல பிக்சர் வரணும், இப்போ இங்கே பாருங்கள், இந்த இருக்குங்க, இது வந்து லிஸ்ட்டு பாக்ஸ். இப்போ இதெல்லாம் கிளிக் பண்ணுறேன், ஒன்றுமே வரமாட்டேங்குது, இங்கே வரணும். அப்போ இந்த லிஸ்ட்டு பாக்ஸை கிளிக் பண்ணுனா எங்கே இமேஜ் வரணுமா, இந்த இதில் வரணும், இமேஜ் பாக்ஸில் இமேஜ் வரணும், ஓகேங்களா. அப்போ எப்படி செய்கிறதுனா, இப்போ டபுள் கிளிக் பண்ணிங்க, பண்ணிவிட்டு இதில் சேஞ்சுக்கு வந்துடுங்க. சேஞ்சுக்கு வந்துட்டு இதில் போய் எழுத போகிறோம், எங்கே பிக்சர் வரணும், இமேஜ், இமேஜில் ஸ்டோர் ஆகணும். இமேஜ் 1.picture ஈக்குவல் டு, அதாவது என்ன கொடுத்துருக்கேன், இமேஜ் 1.picture, அதாவது லிஸ்ட்டு பாக்ஸில் கிளிக் பண்ணுறது எங்கே போய் டிஸ்பிளே பண்ணணும், இமேஜில் போய் டிஸ்பிளே பண்ணணும். அடுத்தது லோடு பிக்சர், லோடு பிக்சர் கொடுத்துட்டு ப்ராக்கெட் உள்ள, இப்போ என்ன ஆகுது, இமேஜ் 1.picture கொடுத்துட்டேன், அதில் போய் லோட் பண்ண போகிறோம் பிக்சர். அதாவது கிளிக் பண்ணுற, அதாவது லிஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுறது இங்கே போய் நம்ம என்ன, எந்த எந்த பாத்தில் உள்ளது, பாத்து மீன்ஸ் எந்த லொக்கேஷன். அப்போ திஸ் ஒர்க் புக் என்ன கொடுத்துட வேண்டியது, திஸ் ஒர்க் புக், திஸ் ஒர்க் புக் இந்த மாதிரி கொடுத்துட வேண்டும். திஸ் ஒர்க் புக்னு கொடுத்துட்டு டாட்டு பாத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒர்க் புக்கு எந்த பாத்தில் சேவ் ஆகிருக்கு, எங்கே சேவ் பண்ணியிருக்கோம், ஆக்டருங்கிற ஃபோல்டரில் சேவ் பண்ணியிருக்கோம். அப்போ ஆக்டரில் தான் என்ன இருக்குது, பிக்சரும் இருக்குது, இந்த ஒர்க் புக்கும் இருக்குது. அதான் சொல்லியிருக்கேன், திஸ் ஒர்க் புக் டாட்டு பாத், இந்த ஒர்க் புக் பாத்தில் போய் என்ன செஞ்சுருக்கு, அந்த பிக்சரும் இருக்குது, இந்த ஒர்க் புக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சொல்லிவிட்டு ஒரு ஃபேஸ் விட்டுட்டு அண்டு, இந்த அண்டு எதுக்குன்னு கங்காட்டினேட் சொல்லுவாங்க, ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது. இந்த திஸ் ஒர்க் புக்கோட என்ன போய் ஜாயின் பண்ண போகிறேன், கொட்டேஷன் இந்த டைரக்ட்ரி. இந்த டைரக்ட்ரி என்னென்னா, திஸ் ஒர்க் புக் டாட் பார்த்துனா என்ன இருக்குது, அதாவது சி கோலன் டவுன்லோட்ஸில் போய் ஸ்லாஸு ஆக்டர்னு இருக்கும், அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்லாஸ் ஒன்று இருக்கும், அந்த ஸ்லாஸு தான் இது, இந்த இருக்குது பாருங்கள் இந்த ஸ்லாஸ், ஓகேங்களா. இந்த ஸ்லாஸ் கொடுத்துட வேண்டியது, இந்த ஸ்லாஸ் கொடுத்துட்டு அடுத்தது இன்னொரு அண்டு கங்கட் ஜாயின் பண்ண போகிறேன், அதாவது ஷிஃப்ட்டு இந்த இது கொடுத்துட்டு இன்னும் என்ன பண்ண போகிறோன்னா, எதை இது பண்ண போகிறோன்னா, லிஸ்ட்டு பாக்ஸு 1.value, அதாவது என்ன செய்ய போகிறேன், லிஸ்ட்டு பாக்ஸு 1.value, ஓகேங்களா. கொடுத்துட்டு இன்னொரு அண்டு கொடுத்துட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறேன், கொட்டேஷனில் டாட்டு ஜேபிஜி ஃபைல், ஜேபிஜி ஃபைல் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க. இந்த லைன் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும், இதுதான் இது. என்ன திருப்பி சொல்கிறோம் பாருங்கள், இமேஜ் 1.picture, அதாவது லிஸ்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணுறது இமேஜில் போய் ஸ்டோர் ஆக போகுது, எந்த பாத்தில் லோடு பிக்சர், எந்த பாத்து, இந்த ஒர்க் புக் எதில் சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த பாத்து, அதுனா அப்படி என்ன இதில் சேவ் பண்ணியிருக்கோம், ஆக்டருங்கிற ஃபோல்டரில் சேவ் பண்ணியிருக்கோம். அதனுடைய இது இது இந்த டைரக்டர், ஏதாவது ரூட் டைரக்டர் சொல்லியிருந்தது. அடுத்தது இந்த இது அந்த டைரக்டரி, இந்த இது அது எங்கே போய், இது லிஸ்ட்டு பாக்ஸில் உள்ளது, லிஸ்ட்டு பாக்ஸில் உள்ள பிக் நேமு, லிஸ்ட்டு பாக்ஸில் போய் கமல்னா கமலுங்கிற நேமு போய் இதில் இருக்கும், இதில் உள்ள இருக்கும், அந்த ஃபோல்டர் உள்ள கமலுங்கிற நேமும் இருக்கும், ரஜினிங்கிற நேமும் இருக்கும், அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன், லிஸ்ட்டு பாக்ஸ் 1.value.
அதில் எந்த மாதிரி ஃபைலாக இருக்குமா, ஜேபிஜி ஃபைலாக இருக்குமா, ஜேபிஜினா என்னது பிக்சர் ஃபைலாக இருக்குமா, அதான் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, முடிச்சுட்டு இப்போ நேராக ரன் பண்ணி பாருங்கள், போய் விசுவல் பேஸில் ரன் பண்ணி பாருங்கள். இந்த கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணோடனே இப்போ இந்த ரன்னிங் இது வருது. இப்போ கமலை கிளிக் பண்ணுங்கள், கமல் வர்றாரு. ரஜினியை கிளிக் பண்ணுங்கள், விஜய் கிளிக் பண்ணுங்கள், விஜய் சேது கிளிக் பண்ணுங்கள், சூர்யா, த்ரிஷா, இதை பாருங்கள். ஒவ்வொன்றும் கிளிக் பண்ண கிளிக் பண்ண அவங்களோட இமேஜ் வந்து கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் 1000 இமேஜ் வச்சாலும் 1000 இமேஜும் ஒன் பை ஒன்று அவங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா, ஒரே லைனில் தான் கோடிங்க, அந்த கோடிங்கை மட்டும் கரெக்டாக எழுதினா முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் வந்து எக்ஸலில் வந்து எக்ஸலையும் இந்த இமேஜையும் ஒரே ஃபோல்டரில் சேவ் பண்ணி வைக்கணும். அப்படி வச்சா தான் இந்த இதை ரன் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.